அலெக்ஸ் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சமையான ஒரு வீடு புது வீடு வந்து பார்க்க வந்திருக்கோம் அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூருக்கு அடுத்த அயப்பாக்கத்தில் வருது நல்லா கட்டியிருக்காங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கட்டணும் அப்படிங்கிறது என்னோடய ரிக்வஸ்ட்டு ஏன்னா அந்தளவு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டிருக்காங்க பில்டரை வந்து அவரை வந்து சாமியாங்க அந்த அந்தளவு தெளிவாக பண்ணியிருக்காரு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு முப்பது அடி ரோட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது லேண்டும் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி டைல்ஸ்லாம் போட்டு வச்சு வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காரு அடுத்து உங்களுக்கு பால் சீலிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றெல்லாம் எந்தெந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அந்தளவுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலும் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைல்ஸ் ஒர்கட் அது ஒவ்வொன்றையும் நம்ம ஏதாச்சும் டச் பண்ணும்போது தான் தெரியுது அந்தளவு பாலிஷாக நல்ல ஒரு நல்ல மைல்டாக ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்குது இபி லைன் இதில் த்ரீ பேஸ் இபி லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் போட்டிருக்காங்க ஸோ இன்கேஸ் நீங்கள் வாடை கூட்டணும்னு நினச்சிங்கன்னா கீழேயோ மேலேயோ நீங்கள் ஒரு போர்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு போர்ஷனை வந்து ஒரு வாடை கொடுத்துடலாம் இது வந்து இல்லைனா ஒரு பெரிய ஃபேமிலினால் நீங்களே மொத்தமாக எடுத்துக்கிடலாம் இதில் கார் பார்க்கிங் ஆப்ஷனும் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் போட்டிருக்காங்க ஸ்டார் கேஸ்க்கு கீழே பெரிய மெட்டல் கேட்டு நல்லா போட்டிருந்தேன் அந்த மெட்டல் கேட்டும் நல்ல டிசைன் டிசைன் வேறு நல்லா பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து மெயின் என்ட்ரன்ஸும் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது நல்லா அதில் டீ கூட்டில் தான் கதவு போட்டிருக்காங்க கதவோட திக்னஸ் எல்லாமே நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்காங்க அடுத்து டைல்ஸ் ஒர்க்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து ஃபால் சீலிங்லாம் வேறு லெவல் தான் அப்படிங்கிற மாதிரி செமையாக பண்ணியிருக்காங்க அதில் சிம்னி வேறு நல்லா போட்டிருந்தாங்க கலர் ஃப்ளோரிங் கலரும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் டிவிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க டிவி வைக்கிறதுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு பாருங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி இருக்குது பாருங்கள் ஃபால் சீலிங்லாம் வேறு லெவல் தான் அடுத்ததில் ஃபேன்ஸு எல்லாம் யாரெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஃபேன் எல்லாமே ஃபிட் பண்ணி அதோட குவாலிட்டியை வேறு காமிச்சிருக்காங்க இந்த லேண்டோட அளவு இருபத்தி மூணுக்கு ஐம்பது டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வருது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அரை க்ரௌண்டுக்கிட்ட இடம் வருது இது லேண்டும் அப்ரூவ்டுங் பில்டிங் அப்ரூவ்டுங்கிறதுனால நம்ம நைன்ட்டி பர்சன்டேஜ் வரை கூட லோன் எடுத்துக்கலாம் கதவாக இருக்கட்டும் அடுத்து இந்த இந்த ஃப்ளோரிங் கலர் இது பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு மாதிரி ஒர்க் கலர் நம்ம லைட்டாக ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருக்கிற மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு இது ஒரு பெட்ரூமு இதுலேயும் ஃபால்சில்லிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து எல்லாமே உட்டில் தான் போட்டிருக்காங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே உட்டில் தான் பண்ணியிருக்காங்க இப்போ பிவிசிலாம் தொடவே இல்லை ஸோ அந்தளவு நல்ல குவாலிட்டியாக அது வந்து நல்லா இருந்துச்சு ஒரு ஃபஸ்ட்டு அது தொடதுக்கே ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா இருந்துச்சு அளவு வந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பீரோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா எல்லாத்துக்குமே கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க வென்டிலேஷனுக்கு எல்லாம் ஜன்னல் நீட்டாக பண்ணியிருந்தாங்க ஃபால்சிலிங்கை பாருங்கள் வேறு லெவலு இதில் செப்டிக் டேங்கும் போட்டு வச்சுருக்குறாங்க பன்னெண்டாயிரம் லிட்டர்கிட்ட இங்கே தண்ணியை வந்து ஒரு முப்பது நாற்பது அடிலேயே தண்ணி நல்லாயிருக்கும் பட் அது சேஃப்டிக்கு அதுவும் போட்டு வச்சுருக்குறாங்க காமனில் ஒரு டாய்லெட் இருக்குது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேலே வந்து உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கும் காமன் டாய்லெட்டு பாருங்கள் டோரும் வேறு மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் மெட்டீரியல்லாம் வேறு மாதிரி அடுத்து அதில் யூஸ் பண்ண அந்த பேரி வேறு அந்த குவாலிட்டியான இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மெயினு லேடிஸுங்களுக்கு பிடிச்ச கிச்சனுக்கு போகிறோம் கிச்சனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு யூஸ் பண்ண டைல்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி செமையாக இருந்துச்சு நல்ல குவாலிட்டியும் அடுத்து மெயினாக லேடிஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது பிங்க்கும் லேவண்டரும் பிடிக்கும் அந்த கலரில் வேற போட்டு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அது ஆக்சுவலி அது நல்ல பாலிஷாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பெரிய ஹைலைட்டாக அந்த டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இதில் டைல்ஸும் வந்து சேம் அந்த வுட் ஒர்க்கில் பண்ண அதே கலரில் டைல்ஸு நான் அதை தடவி பார்த்தேன் அது ஆக்சுவலி அது வுட்டாக டைல்ஸானு மாதிரி கடைசியில் பார்த்தா அது டைல்ஸு அளவு மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க பில்டர் வந்து அவரோட திறமையை ஃபுல்லாகத்தையும் வந்து அந்த அளவு இருந்துச்சு ஸோ டோர் பாருங்கள் நல்ல வுட் ஒர்க்கெல்லாம் இதுதான் இது வந்து ஆக்சுவலி டைல்ஸு பார்க்க வுட்டு மாதிரி இருந்துச்சு ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க கிச்சனும் வேறு லெவலு நல்லா இருந்துச்சு பெரிய கிச்சனு ஃபுல்லாக கப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு இது வைக்கிறதுக்கு தட்டு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்பூன்ஸு இல்லைன்னா கரண்டி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த வச்சுருக்கிறாங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்க ரெடி டு ஆக்குப்பைல மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம துணி மணி மட்டும் எடுத்து இருந்தால் போதும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அடுத்து இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு பார்த்தீா அந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இந்த பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மாட் டிசைன் வாலில் நல்லா பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ வந்து நம்ம போகிறது செகண்ட் பெட்ரூமில் போகிறோம் இது ஆக்சுவலி மாஸ்டர் பெட்ரூம் இதில் வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது நல்லா வந்து அதோடய கபோர்டு ஒர்க்கும் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்சேலிங் ஸோ ரெண்டு பெட்ரூம்லேயும் பண்ணியிருக்காங்க ஹாலிலையும் வந்து ஃபால்சேலிங் பண்ணியிருக்காங்க அடுத்து உட் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணுங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு மெயினாக லேடிஸுங்களுக்கு பிடிச்ச அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமும் டிஃபால்ட்டாக அதுவும் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் நம்ம வாங்கணும்னு அவசியமே இல்லை ஸோ அதுவும் வேறு பண்ணி வச்சுருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமு அடுத்து அட்டாச் டாய்லெட் இந்த அட்டாச் டாய்லெட்டில் மெயினாக வந்து அந்த லைட்டாக வந்து யாருனாலும் வந்து டாய்லெட்டில் வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக போடணும்னு நினைப்பாங்க வழுக்காமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி இது பார்க்க வந்து இது வழுக்குமா வழுக்காதாங்கிற மாதிரி தெரியல அந்தளவு லைட்டாக வந்து கொஞ்சம் க்ரிப்னஸ் இருந்துச்சு வழுக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த இதோட இதுவும் நல்லா இருந்துச்சு நான் அதையும் காலத்தை இடையை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அடுத்து பாருங்கள் பாருங்கள் பாத்ரூமில் போட்டிருக்க டோரை பாருங்கள் இது ஜூம் பண்ணி பார்த்தா ஏதோ வந்து நம்ம ஹாலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்தளவு குவாலிட்டியான ஒரு டோரை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து நம்ம பில்டரை செதுக்கி பண்ணி வச்சுருக்காரு ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிடலாம் ஏன்னா அந்தளவு வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு டாய்லெட் அதில் ஒன்று அட்டாச்சு ஒன்று கிச்சன் பார்த்துருக்கோம் அடுத்து டிவி ஸ்டாண்டு அதுக்கப்புறம் பால் சீலிங் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ணியிருக்காங்கிறதே நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்துருக்கோம் சேம் இஸ் இதே இதில் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் பண்ணியிருக்காங்க நம்ம அதையும் இப்போ அடுத்து பண்ணோம் அதில் வந்து கொஞ்சம் கலரிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த யூஸ் பண்ண மெட்டீரியலோடய கலரு டைல்ஸ் ஒர்க் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து அளவு வந்து எல்லாமே ஒன்று தான் பில்டப் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை பில்டப் பண்ணியிருக்கிறாங்க பில்டிங்கு எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹேண்ட் வாஷ் அந்த கலரு டைல்ஸ் எல்லாமே ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இன்ற ஆனாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு புதுசாக நமக்குன்னு அது பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அனுபவிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு அமைப்பில் இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம் ஃபஸ்ட் புரோட் ஏறும்போது அந்த ஸ்டேர் கேஸில் ஒரு ஹெட்டுக்கு ஒரு கால் வச்ச மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுவும் வேறு மாதிரி இருந்துச்சு அதனால் அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் பொருள் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நல்லா ஒரு ஹைஃபையாக ஒரு நல்ல ராயல்லாம் இருக்கணும் நல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விடுச்சு பண்ணால் சப்பல் சென்ட்ருக்கு வர தனியாக முடிச்சு வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதுக்கு மெட்டீரியல்லாம் தாறுமாறாக போட்டிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நம்ம எடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நல்ல குவாலிட்டியாக எல்லாம் போட்டு இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாம் பண்ணி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளே இப்போ இன்கேஸ் வாங் இடத்த வாங்கி வீடு கட்டுறவங்க கூட இந்தளவு கெட்டு வாங்கலாங்கிறது டவுட்டு தான் அந்த அளவு இருந்துச்சு பாருங்கள் சீலிங் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் சீலிங் பாருங்கள் இது எப்படி இருக்கு பாருங்கள் இந்த டோரும் வந்து நல்ல டிசைனு டீக்கில்தான் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் ஸ்கூல்ஸ் இருக்குது சென்ட் பீட்டர்ஸ் காலேஜும் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வருது த்ரீ கிலோமீட்டரில் திருமுள்ளாவில் ரீச் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டரில் ஐம்பத்தூர் ஓட்டி ரீச் பண்ணிக்கலாம் அகைன் வந்து கபோர்டு ஒர்க்கு எல்லாம் இன்டீரியர் எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க அப்புறம் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் வேறு லெவலில் ஃபஸ்ட் ஃப்ளோரும் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி இருக்கும் க்ரௌண்ட் ஃப்ளோரில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே இதில் இருக்கும் பட் கலரிங்கு அடுத்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் க மெட்டீரியல்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும் மற்றபடி எல்லாமே காமனாக உங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கு பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கப்போர்ட் ஒர்க்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் எல்லாமே செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நான் வந்து ஹால் பார்த்துட்டோம் ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் இப்போ கிச்சனுக்குள்ளே இப்போ காமன் டாய்லெட்டை பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து உங்கள் நல்லா குவாலிட்டி அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அகெயின் வந்து யூஸ் பண்ண டைல்ஸ் கலரும் வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு ஒன்றும் ப்ரெசென்ட்டாக நல்லா கொஞ்சம் நடக்கும்போது க்ரிப்பாக இருக்கிற மாதிரி போட்டுச்சிருந்தாங்க யூஸ் பண்ண அந்த இது எல்லாமே டிசைனில் பாருங்கள் டிசைனும் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து டாய்லெட் டோரை பாருங்கள் அதுவும் வந்து பாருங்கள் செம்மையாக வந்து ஸோ நல்ல ஒரு கலரிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி செம்மையாக இருந்துச்சு இமேஜஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எழுபது லட்சம் ஒன் குரோர் செவன்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க நம்ம நேரடி உட்காந்து பேசலான்ட்டு இருக்காங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனே நம்ம ஓனர்கிட்டையோ பேசிவிட்டு சைட் விசிட் போய் பார்த்துட்டு நம்ம பேசி முடிச்சுக்கிடலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அடுத்து இன்டீரியர் எல்லாம் இது பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒரு ஹேண்ட் வாஷில் ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் அது கீழே லேவன்டருக்கில் தான் இது ஆஷ் கலரில் போட்டிருக்காங்க இதுலேயும் கபோர்டு ஒர்க்கு கிச்சனில் எல்லாம் தாறுமாறாக பண்ணிச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு மேலே வந்து டைல்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணிச்சுருந்தாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் ஒன் க்ரோர் செவன்ட்டி லேக்ஸ் ஸோ தேவைப்படுறோன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள் போல் இடமோ வீடோ விற்கணும் வாங்கணுன்னாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி பட்ஜெட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது பார்த்துட்டு இருந்தால் கூட இந்த ப்ராப்பர்ட்டியோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ மாதிரி தெளிவாக நான் வந்து இன்னும் ரொம்ப வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன் இதுக்கு என்னோட கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்து வந்து இது மூலமாக எங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறது நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷனுக்காக மெயின் ஃபுல் டைம் ஒர்க்குக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரெயின்போ கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இடமோ வீடோ பிக்குன்னாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு ஒருத்தர் அப்படின்ட்டு என்னோட லிங்க்கை என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அகைன் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுக்கலாம் ஸோ நமக்கு பிடிச்சிருந்தால் தான் மேக்ஸிமம் நல்ல ப்ராப்பர்ட்டி நான் கண்டிப்பாக கொடுக்கிறது நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இது பண்ணுவேன் அதில் எதாவது டாக்குமெண்ட் இதில் சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வந்து போகிறதுக்கு அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன் ஸோ இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்னோட சைடில் நான் செக் பண்ணாலும் உங்களோட சைடில் நீங்கள் ஒரு லீகல் ஒப்பினியன் பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு சேம் ஒரு காமன் டாய்லெட் போட்டிருந்தாங்க இதுன்னு டோர் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறை எதுவுமே சொல்ல முடியாது நல்லா பண்ணியிருந்தாங்க இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு ஃபால் சீலிங் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டு நல்லா செதுக்கி வச்சுருக்காங்க ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சால்ட் வால்ட்டு கிடையாது ஸோ இப்போ நம்ம கிரௌண்ட் ஃப்ளோரும் பார்த்துட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம் இப்போ மொட்டை மாடி பார்க்க போறோம் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் மேலே மொட்டை மாடிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸுக்கு அடுத்து வந்து மேலே மொட்டை மாடியில கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இன்கேஸ் ஹீட்டெல்லாம் இறங்காது அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பில்லரும் இருக்குது வேணும்னா நீங்கள் பில்லர் எழுப்பிக்கிடலாம் அந்த மாதிரி ஆப்ஷனில் தான் போட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக ஒரு நாலு பெட்ரூம் ரெண்டு போர்ஷன் வருது ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அகைன் இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு அடுத்து ஃபால் ஃபால்சீலிங் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் இடம் வந்து ஒரு தௌசண்ட் ஒ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இடம் பில்டப் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டு சவுத் ஃபேஸிங்கில் முப்பது அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி வீடுலாம் வந்து நம்மளால் கெட்ட முடியாது பில்டர்னால தான் முடியும் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சைட்டு விசிட் பார்த்துட்டு நம்ம நேரடியாக பேசி முடிச்சுக்கலாம் பட் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் நிற்காது ஏன்னா ஈஸியாக மூவ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஏன்னா இந்தளவு இன்டீரியர் ஒர்க்கு எல்லாம் டிசைனில் பார்த்தோன்னா யாருமே வாங்க வேண்டான்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அதனால் ஈஸியாக மூவபிள் உள்ள ப்ராப்பர்ட்டி இது ஸோ அதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரம் கால் பண்ணுங்கள் சீக்கிரம் வாங்க நேரடியாக இடத்த பார்த்துட்டு பேசிவிட்டு ஃபர்தராக பிளான் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பேக் டேக் கர்